வேலை தேடும் அத்தனை நபர்களுக்கும் வணக்கம். இதுனும் வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற தகவல் அப்படின்றது தமிழ்நாட்டுல இயங்கிக்கிட்டு இருக்க அரசு வங்கியில இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 632 காலி பணியிடங்களுக்கான நோட்டிபிகேஷனை தான் பார்க்க போறோம். இந்த பேங்கோட பேர் என்ன அப்படினு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்றது தான் இந்த வங்கியோட பேர். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு வங்கியோ தான் இது. இந்த மாதிரி அரசு வங்கியில் நம்ம ஊரில் நம்ம மாநிலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நமக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு ஒரு செய்தி வரும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு நமக்கான நல்ல சம்பளத்தில் ஒரு வேலையை ஏற்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். இந்த வங்கியில் என்ன படித்தவங்களை வேலைக்கு எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன போஸ்ட்டுக்கான காலி பணியிடங்களை இப்போது அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். இதில் அசிஸ்டண்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க, அடுத்தது கிளர்க் அப்படின்ற போஸ்ட்டுக்கு ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க, அடுத்தது சூப்பர்வைசர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் இப்படின்ற போஸ்ட்டுக்கு ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் மற்ற விவரங்களை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டு இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி இந்த வேலை வாய்ப்புகளை நீங்கள் உங்களுக்கு ஏற்படுத்திக்க முடியும். இந்த 4 போஸ்ட்டுக்கு ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் ஏற்கனவே உங்ககிட்ட இப்போ சொல்லியிருந்தேன். இது முழுக்க முழுக்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதன் மூலயமாவே உங்களுக்கான வேலைக்கான வழிகளை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும். உங்கள் வீட்டிலிருந்தே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது தான் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இதில் என்னென்ன மாவட்டங்களில் இதுக்கு இப்போதைக்கு காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 6 மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் காலி பணியிடங்கள் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ரிக்ரூட்மெண்ட் இருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இவ்வளோ பேர் எடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் தெளிவாகவே இவங்க இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேலூர், நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், நம்பர் 4 பார்த்தீங்கன்னா விழுப்புரம், நம்பர் 5 பார்த்தீங்கன்னா நில்கிரீஸ், நம்பர் 6 பார்த்தீங்கன்னா வந்து பெரம்பலூர். நில்கிரீஸ் அப்படின்றது நீலகிரி மாவட்டம் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். ஓகே, இதில் என்ன படித்தவங்களை எடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதேனும் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா, அதாவது யூஜி டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது அப்படின்றத தெளிவாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வயதுக்குள்ளே இருக்கிற நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் தெளிவாகவே இவங்க இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான செலெக்ஷனில் இவங்க உங்களை வேலைக்கு எடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் அப்படின்றது கோஆபரேட்டிவ் பேங்க்கில் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அப்படின்றதையும் பதிவு செய்கிறோம். ஸோ அதில் ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்டர்வியூ அப்படின்றது இருக்கும். இன்டர்வியூ அப்படின்றது உங்களை பற்றிய சுய விவரங்களை, உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்யூனிகேஷனல் ஸ்கில் இருக்குது, எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான இன்டர்வியூ அப்படின்றது இருக்கும். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது உங்களோட ஐடி ப்ரூஃப், உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜுக்கான ப்ரூஃப், உங்களோட எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது இருக்கும். மொத்தம் இதில் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக நம்ம ஒரு 9 விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்ளை பண்ணணும். நம்பர் 1, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு வகையான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு தெளிவாக படிச்சுக்கோங்க. நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா அதில் நல்ல தெளிவாக தரவாக பார்த்த பிறகு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கான எலிஜிபிலிட்டி நம்பர் 3 என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 4, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ பேமெண்ட்டுன்றதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். சிலருக்கு ரிலாக்ஸேஷன் அப்படின்றதும் பேமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த நீங்கள் டாக்குமெண்ட் நீங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும் அப்படின்றது 4வது ஸ்டெப்பு. நம்பர் 5 அப்படின்றது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அவங்க கேட்குறாங்களோ அதை ஸ்கேன் பண்ணி கையில் வச்சுக்கோங்க அப்படின்றதையும் சொல்லிடுறேன். நம்பர் 6, உங்களோட ஃபோட்டோவும் உங்களோட சிக்னேச்சரையும் ஸ்கேன் பண்ணி உங்களோட கையில் வச்சுக்கோங்க. நம்பர் 7 பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றது. நம்பர் 8 அப்படின்றது உங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுன்றது ஃபைனல் ஸ்டெப். அதுக்கடுத்தது நீங்கள் சப்மிட் பண்ண அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக ஒரு அக்னாலஜ்மெண்ட்டாக வச்சுக்கோங்க அப்படின்றதையும் தெளிவாகவே இவங்க இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனியான லிங்க் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா 2 வகையான லிங்க் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனில் அப்ளை லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அப்படி உள்ள போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை படிங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு லிங்க்கும், திருவண்ணாமலை மாவட்டம் இல்லாமல் வேறு மாவட்டத்தில் இருக்கிறவங்க திருவண்ணாமலையில் அப்ளை பண்ணுறதுக்கும் ஒரு லிங்க் அப்படின்றது தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் இந்த மாவட்டத்திற்கான வேலைக்கு
லிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ லிங்க் எந்த லிங்க் அப்படின்றத கரெக்டாக உள்ளே போய் நான் கொடுத்த லிங்க் உள்ளே போயிட்டு அது உள்ள அந்த வெப்சைட்டில் அந்த மாவட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு லிங்க்கும் வெளி மாவட்டத்தவங்க சார்ந்தவங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு லிங்க்கும் இருக்குது. அதை சரியாக பார்த்துட்டு பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஒரு டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்கையுமே தெளிவாக கொடுத்துருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நான் சொன்ன எல்லா விஷயங்களையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வீடியோவுக்கு ரைட் சைடில் கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அப்ளை லிங்க் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணும்போது டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட்குள்ளே போவோம். டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட்குள்ளே போயிட்டு நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குள்ளே போய் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றத தெளிவாகவே நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். கடைசி தேதி என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியான க்ளோசிங் டேட் அப்ளிகேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. June 15 அப்படின்றது அதிகமான மாவட்டங்களில் கொடுக்கப்பட்ட க்ளோசிங் டேட் அப்படின்றது இருக்குது. ஸோ June 15 நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் June 5 கொடுத்துருக்காங்க, 1-2 மாவட்டங்களில். அதையும் பார்த்துட்டு சரியாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த கால் ஃபர் எப்போ இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 May 2020 தான் கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. 15 June 2020 கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் இதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்புகளுக்கான வழியை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்லாம் முடித்ததுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல சம்பளத்தில் தமிழக அரசோட வங்கியில் ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன் இந்த விஷயத்தை நம்ம வீடியோவாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே வங்கிக்கான வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஆனால் அதுக்கான சரியான வழிகாட்டுதல்களும் அரசு வங்கியில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கான சரியான நேரமும் நமக்கு தெரியாமல் போகிறதால தகுதிகள் இருந்தும் திறமைகள் இருந்தும் கல்வி தகுதி இருந்தும் கூட நம்மளால் இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை பெற முடியல. நீங்கள் பெறணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அடிப்படையில் தான் நம்ம இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல வேலை வாய்ப்பு தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.